ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடக்கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல கவனமாக கேளுங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும், அதாவது இறைவனுக்கு உண்டியல்ல காணிக்கைகள் செலுத்திவிட்டு நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதாவது வந்து உங்கள் வீடுகளில் குலதெய்வத்துக்கு, விநாயகருக்கு, அம்மனுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உண்டியல் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அதில் உண்டியல்ல காணிக்கைகளை செலுத்திவிட்டு நீங்கள் அந்த காரியங்களை செஞ்சீங்கன்னா அது மிகவும் சிறப்பாக முடியும். அதாவது உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் கோயிலுக்கு எப்போ போகிறீங்களோ அதை கண்டிப்பான முறையில் கொண்டு போய் செலுத்திருங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், தீபாராதன தட்டில் அதாவது 10 or 20 அதிகபட்சம் 100 வரை போடுங்க. ஏன்னா தீபாராதன தட்டில் போடுறது பூசாரி மட்டும் பயன்படுத்துவார். அதாவது நீங்கள் உண்டியல் காணிக்கைகள் செலுத்தினீங்கன்னா அதாவது வந்துட்டு கோயில் நிர்வாகத்துக்கு பயன்படும், பயனுள்ள வழிகளில் பயன்படும். அதாவது வந்துட்டு நான் 500 போடுறேன், 1000 போடுறேன் அப்படின்னு தீபாரண தட்டில் போட்டிங்கன்னா பூசாரி மட்டும்தான் பயன்படுத்துவார். ஆனால் நீங்கள் உண்டியலில் நீங்கள் பணங்களை போட்டிங்கன்னா அதாவது கோயில் நிர்வாகத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.